புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. சேர்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு ஆராதனை புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. சத்தமிழப்பி ஆண்டவரை பார்த்து பாடுவோமா. நிலையான புகழுக்குரிய உயிரை நற்கருணைக்கு ஆராதனையோஸ்திர நமஸ்காரமும் பரலோக பிதாவே, உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் இருப்பதற்காக எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் கனிவினால் கிருபையினால் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் பார்க்கிற பிள்ளைகள் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை காணும் கண்கள் பேறு பெற்றவை. உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்னை நம்புகிறாயா என்று கேட்டு நல்லது செய்தவரே, நடந்து நடந்து நற்செய்தியை போதித்தவரே, நன்மைகளை புரிந்தவரே, இதோ புனித பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்தில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஓடி வந்திருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள், கலைப்படைந்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான பிரச்சனைகள் கவலைகளோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிக்க, உம்மை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, உம்மை புகழ புகழ நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையில உம்மை புகழ்ந்து ஆராதித்து பாடி ஸ்துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நற்கருணை ஆண்டவரை பார்த்து பாடுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, நான் ஆராதி கை தட்டி பாடுங்க. ஆண்டவரே ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், இல்லாதவர்கள் இரக்கம் கொண்டவரை வல்லமை 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 தேவ வல்லமை வானக வல்லமை மக்கள் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே. நோய்களில் இருந்து பேய்களில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து விடுவிப்பீராக ஆண்டவரே. எங்கள் விவசாயம் செய்கிற தொழில் பிள்ளைகளுடைய படிப்பு ஜெயிப்பதாக ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, தூதர்கள் எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், வானகத்தில தூதர்கள் சம்மனசுக்கள் புனிதர்கள் அனைவராலும் ஆராதிக்கப்படுகிற அந்த ஆண்டவர், நாமும் ஒரு நாள் புனிதர்களாய் புனிதர்கள் கூட்டத்தோடு ஆராதிப்போம் என்று அவருடைய பரிந்துரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்தனியாரோடு சேர்ந்து புனிதர்களோடு சேர்ந்து தூதர்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பே,
பலியோடு ஆராதிப்பேன், 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 ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டி. புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. யாருக்கெல்லாம் நல்லா பசிக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் பிரைஸ் தரலாம்னு சொல்லுங்க. யாருக்குமே பசிக்கலையா? 8:30 ஆயிடுச்சு, பசிக்குதா இல்லையா? சொல்றதுக்கே வெக்கப்படுறிய. சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நல்லது ஃபாதர். அன்புரிய தேவ பிள்ளைகளை, இது ஆசீர்வாதமான நேரம், ஆண்டவருடைய சுகப்படுத்துகிற நேரம். புனித அந்தோணியாருடைய மாபெரும் வல்லமை சுகப்படுத்தியது, இறந்தவர்களை கூட எழுப்பியது. அவ்வளவு அற்புதம் புரிந்தவர். அந்த அற்புதத்தை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து தான் பெற்றார். இவரிடமிருந்து தான் வந்தது. புதுமை செய்கிறவர் இயேசுவே. நீங்க அந்தோணியாரை பார்த்து கும்பிட்டுட்டு இங்க நற்கருணையில் இருக்கிற இயேசுவை பார்த்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி துதிக்காம போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது. அந்தோணியாரே கொடுக்க மாட்டார். அந்தோணியார் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க போக வேண்டியதெல்லாம் யாரு? இயேசு. மாதா என்ன சொன்னாங்க? அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க, என்னால என்ன முடியும்? உங்க பிரச்சனை எனக்கு தெரியும், நான் பேசுவேன், ஆனா நீங்க கேட்கணும், நீங்க இயேசு கிட்ட கேட்கணும். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 13:11 சொல்றாரு, என் பெயரால் நீங்கள் எதெல்லாம் என் தந்தையிடம் கேட்பீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்ப யார் பெயரால கேட்கணும்? இயேசுவின் பெயரால். சாமியார் பிரசங்கத்துல, பூசையில, எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணும்போது எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக வந்தார், அவர் பெயர்ல தான் கேட்கணும். ஆண்டவர் இவர் பெயர்ல தான் நமக்கு கொடுப்பார். அப்ப நல்லா ஜெபிக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல போய் மாதாவே எங்களுக்கு இதை கொடுங்க கொடுங்கன்னா இருந்தால் தானே கொடுப்பாங்க. சூரியனுக்கு சந்திரனுக்கு என்ன வித்தியாசம்? சூரியன் தன்னிலேயே ஒளியை கொண்டிருக்கிறது. சூரியன் தன்னிலேயே பிரகாசம், அதுகிட்ட ஒளி இருக்கு, அதுகிட்ட வந்து தாங்க முடியாத ஒளி, எக்கச்சக்கமான ஒளி இருக்கு. நீங்கள்லாம் விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல செய்தி, இன்னைக்கு காலையிலேருந்து 2022 வரைக்கும் ரொம்ப வெயில் இருக்காது உங்களுக்கு. இன்னையிலிருந்து 2022 வரைக்கும், நான் ஜோசியம் சொல்லலைங்க, பூமியினுடைய அதன் சுழற்சி கோட்டில் ஏறக்குறைய 2,000,000 மைலுக்கு தூரமாக போகிறதுனால இந்த 1.5 மாதமும் நீங்கள் வெயில் இல்லாமல் கொஞ்சம் வேலை செய்யலாம், வெயில் குறைவாக மட்டுவாக இருக்கும். ஆண்டவர் அப்போ சூரியன்கிறது தன்னிலேயே கணக்கிட முடியாத வெப்பத்தை கொண்டு, ஒளியை கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த ஒரே ஒளி எது? சூரியன் மட்டும்தான். ஒளி உண்டாக அப்படின்னார். சந்திரன் ராத்திரியில் ஒளி கொடுக்குது, அதுகிட்ட ஒளி இருக்கா? அதுகிட்ட ஒளி கிடையாது.
அதுப்பா அந்த சூரியன்லேருந்து அது பெற்று நம்ம வீட்டில் ரேடியம் வச்சுருந்து என்ன ராத்திரியில் ரேடியம் என்ன பண்ணோம் பிரகாசிக்கும். அது மாதிரி நிலவு வந்து ரேடியம் மாதிரி சூரியன்ட்டிருந்து ஒளி எடுத்து சூரியன் மறைஞ்ச உடனே அது கிளம்பிடும், கிளம்பாது, நம்ம கண்ணுக்கு தெரியும். சூரியன் இல்லாத போது லேசாக நிலவு வெளிச்சத்தில் உட்காந்து படிக்க முடியுமா? ஏதோ தட்டு தடுமாறாமல் போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு நல்லா வெளிச்சம் தெரியும். அப்போ உங்கள் அந்தோணியார் யார் மாதிரின்னா நிலவு மாதிரி, சூரியன் யாருன்னா இவர் தான். இந்த சூரியன்ட்டிருந்து ஒளியை எடுத்து இருள் நம்மக்கிட்ட வரும்போது அவர் அந்த ஒளியை நம்மக்கிட்ட கொடுப்பார். அப்போ இருள்ங்கிறது எப்படியெல்லாம் வரலாம், நோயாக வரலாம், பேயாக வரலாம், பிரச்சனையாக வரலாம், கடனாக வரலாம், ஏமாற்றமாக வரலாம், விவசாயம் செழிப்பு இல்லாமல் விவசாயம் செழிக்காமல் போகலாம், நம்ம விளைய வைக்கிற பொருளுக்கு விலையில்லாமல் போகலாம், இப்படிப்பட்ட இருள் வரும்போது அந்தோணியார் என்ன பண்ணுவார், ராத்திரியில் வர்ற சந்திரனை போல இயேசுவின் பிரகாசம் கொண்டு நம் வாழ்க்கையில் ஒளியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த வழிபாடெல்லாம் ஏதோ ஜீபும்பாவில் நமக்கு நடக்கிறதில்ல, புரிஞ்சுக்கணும். முதல்ல இறை வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இவர் தான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தூயாவியானவர் புனித அந்த புனிதர்கள்லாம் நமக்கு இருக்கிறாங்க, வழிபாடுகள் இருக்கிறது. அப்போ இந்த ஒளியிடம் தான் நீங்கள் வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார்ல, என்னிடம் வருகிறவன் இருளில் நடவான், நானே உலகின் ஒளி, என்னிடம் வருகிறவன் இருளில் நடக்க மாட்டான். அப்போ நீங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் இருள், கஷ்டம், தொல்லை, நோய், பிரச்சனை என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்கள். இன்னும் இயேசுக்கிட்ட ஒளிக்கிட்ட நம்ம வரல. ஏன்னா அவர்கிட்ட வந்தால் தான் பொய் சொல்ல முடியாது, அவர்கிட்ட வந்தால் ஏமாற்ற முடியாது, அவர்கிட்ட வந்தால் திருட்டுத்தனம் பண்ண முடியாது. அதனால் அவர்கிட்ட ஏண்டா போவேன், நம்ம இஷ்டம் போல் வாழ முடியாதே, நம்ம கொஞ்சம் நாளைக்கு இப்படி வாழ்ந்துட்டு வயசானதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை, இவரிடம் வந்தால் நாம் இருளில் நடக்க மாட்டோம். இவரால் இயலாதது எதுவுமே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னும் எத்தனை இயலாமை இருக்குது? எத்தனை பேர் எந்திரிச்சு நின்னா நிற்க முடியல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, ஏன், ஆண்டவருடைய வல்லமை என்ன உணரலை. ஒரு சொட்டு விஷம் குடித்தா செத்து போயிடுவீங்க, விஷம் குடித்தா என்ன ஆவீங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு சொட்டு விஷம் குடிச்சா செத்து போறீங்க. அந்த விஷத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா என் தேவன் உயிருள்ள ஆண்டவர் நற்கருணைய நாளும் உன்ற நமக்குள்ள ஏன் வல்லமை வல்ல. புனித பவுலடியார் முதல் கொரிந்தியர்களை திருமுகத்தில் சொல்றாரு, நற்கருணையில் வல்லமை இல்லாமல் இல்லை, நம் தேவனிடம் வல்லமை இல்லாமல் இல்லை, அதை தகுதியோடு உண்டு, அவரில் ஆழமாக நாம் விசுவாசம் கொள்ளாததினால் அந்த வல்லமை நம்மில் வெளிப்படலை. அப்ப நம்ம இன்னும் ஒளிக்கிட்ட வல்ல, அந்த ஒளிக்கிட்ட வந்தீங்கன்னா தான் இவருடைய வல்லமையும் உணரலாம், அந்த சந்திரனுடைய வல்லமையும் வரும். அந்தோணியாரும் அந்த அந்தோணியாரும் ஆண்டவரும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்குமா? நாங்கள் அப்படி தானே பதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் உழைச்சா சாப்பிட்றோம், நம்ம அப்படி தானே சொல்லிக்கிறோம், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கடவுள் என்னத்தை பண்ணார், அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. சீராக்கின் நூல் 5வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துலேருந்து படித்து பாருங்க. வீட்டில் போய் சீராக்கின் நூல் எடுத்து படிக்கணும். எல்லாருக்கும் வீட்லையும் பைபிள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். பசியில் எல்லாருக்கும் தூக்கம் வருது போல இருக்குப்பா. சீராக்கின் நூல் 5வது அதிகாரம் 4லேருந்து படித்து பாருங்க. நான் எல்லா தப்பும் பண்ணுறேன், கடவுள் என்னத்தை பண்ணிட்டாரு, நான் தப்பு தயா பண்ணுறேன், தெரிஞ்சே பண்ணுறேன், கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரா, தம்பி தயவு செய்து அப்படி சொல்லாதப்பாங்கிறது வேதம். அதில் படித்து பாருங்க, அப்படி தான் இருக்குது. கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், அவர் பொறுமையை சோதிக்காத. உங்கள் கடவுள் என் கடவுள், இவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் அவர் சினமும் கொள்ளக்கூடியவர். இரக்கமும் சினமும் கடவுளுடைய கொள்கையாக இருக்கிறது. எல் ஷடாய், பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், யாவே இறைவன், அவருக்கு இன்னொரு பேர் எல் ஷடாய். எல் ஷடாய், எல் என்றால் இரக்கம், ஷடாய் என்றால் கோபம். ஆண்டவருடைய கோப சீற்றம் வரும்போது நாம் அதை தாங்க முடியாமல் அழிந்து போவோம். அப்போ என்ன பண்ணணுமா, அந்த ஒளிக்கு வந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம உடல் இச்சையின்படி விருப்பத்தின்படி இந்த உலக போக்கின்படி வாழாமல் ஆண்டவருடைய அருளில் வாழ்ந்தால் ஆண்டவரை நம்பி தேடி வருகிறவர்களுக்கு எந்த நலனும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் ஆண்டவரையும் தேடுகிறவர்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்துன்னா எப்படி, ஆண்டவர் சொல்றாருல,
உங்கள் மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடப்படும். ஏங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம்? நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரும்போது, நம் தேவ பிள்ளைகள், உங்களையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏன் கடன் தொல்லையில் இருக்கிறாங்க? ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த மாநிலத்தில் முதல் மதிப்பெண்ணாக வரலை? ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஐஏஎஸ் கலெக்டராக வரல? நீங்கள் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அஸ்வரியங்களையும் வச்சிருக்கிறீங்களே, என்னை நம்புகிறவனுக்கு எந்த நலனும் குறைவிடாதுங்கிறீங்களேப்பா, ஏன் என் பிள்ளைங்க, என் கிறிஸ்தவ பிள்ளைங்க என் பங்கு மக்களுக்குள்ள இன்னும் வரல? காரணம், அவங்க என்கிட்ட வரலையேங்கிறார் ஆண்டவர். எனக்கிட்ட வராம எல்லா இடத்துக்கும் போறாங்க. காலையில எந்திரிச்சோன்னு காப்பியை குடிச்சிட்டு வயலுக்கு போகணும்னு நினைக்கிற நம்ம புத்திக்கு கடவுள்கிட்ட போகணும்னு வரலையே. மண்ணை நோண்டணும் நினைக்கிற நம்ம புத்திக்கு ஆண்டவரை நாம் நோண்டணும். இரவுல போய் தட்டு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகிற யாரும் பெறுகிறார்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு சொன்ன அந்த இறை வார்த்தை நமக்குள்ள இறங்கலையே. அந்த ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் தேடி ஜெபம் பண்ணிட்டு காலையில திருப்பலி இருந்தான். நான் பார்த்துருக்கேங்க, நான் பார்த்துருக்குறேன். இந்த உழைக்கிற மக்கள், பாட்டாளி மக்கள், நான் தஞ்சாவூர் மறை மாவட்டம், அண்ணா நகர்னு பங்கு இருக்கு தஞ்சாவூரில், அதே மாதிரி சஞ்சாய் நகரில் நான் பிரதராக இருந்திருக்கிறேன், வேங்கடகுளத்தில் இருந்திருக்கிறேன். என் பங்குலையும் பாட்டாளி மக்கள் இருக்காங்க. காலையில் 5 மணிக்கு பூசை வைங்க ஃபாதரும்பாங்க. எல்லோரும் மண் வெட்டி அருவாள்லாம் எடுத்துகிட்டு கொண்டாந்து வெளியே வச்சுட்டு பூசையை பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் போவாங்க வயலுக்கு. நீங்கள் அப்படி போவீங்கன்னு தான் நினைக்கிறேன். விவசாய மக்கள் அதுதான் செய்யணும். ஆண்டவரே, நான் இல்லாமல் உங்களால், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை பிரிந்து உங்களால் அப்படி செஞ்சீங்கன்னா, ஆகாய இறைவாக்கினர் சொல்கிறாரு, நீங்கள் விளைச்சலை பண்ணுவீர்கள், நான் பாதியாகத்தான் விளைய வைப்பேன்கிறாரு. அந்த அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்தில் போடுவீர்கள், ஓட்டைப்பானையில் இருக்கிற தண்ணீரை போல அதை ஓட விட்டு விடுவேன்கிறாரு. நீங்கள் தூத்துவீர்கள், பதரோடு சேர்த்து நெல்லையும் தூத்தி விடும்படி காற்றை அடிப்பேன், உங்கள் விளைச்சலுக்கு வேண்டிய விலையில்லாமல் செய்வேன். போய் படிச்சு பாருங்க, ஆகாய இறைவாக்கினருடைய முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்குரியதை திருடுகிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை. அவருக்குரிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருக்குரிய நாள். ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷமாவது இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு போகணும். காலையிலேயோ சாயந்தரமோ அல்லது வீட்டிலையாவது ஒரு 15 நிமிஷம் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வயிறு நிறைய சாப்பிட்றீங்களே, மன நிறைய ஒரு ஜெபமாலையை சொல்லிட்டு படுக்கணும். இதை செஞ்சீங்கன்னா இந்த சூரிய ஒளி உங்களில் பிரகாசிக்கும், உங்கள் இருக்கிற எல்லா தீமைகளும் பேய்களும் அங்கீகார சக்திகளும் எல்லாம் வெளியேற ஆண்டவருடைய சக்தி, ஆண்டவருடைய கிருபை, இந்த உலக செல்வம், உங்களுக்கு வேண்டிய மன அமைதி, நிம்மதி, நோயில்லா வாழ்க்கையை ஆண்டவர் தயார தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் நற்செய்தியை திருப்பி திருப்பி மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் படித்து படித்து பார்க்குறாங்க. ஆண்டவர் போனவங்க எல்லாருக்கும், வழியில் உட்காந்துருந்த ஒரு குருடன், அந்த அவ்வளவு கூட்டம் பின்னாடி ஓடிச்சு, அவங்களுக்கு யாருக்கும் புதுமை செய்யலை. அவன் தான் தாவீதின் மகனே, என் மீது இறங்கும்னா ஆண்டவர் காதில் பட்டுருச்சு. அவனை என்ட கூட்டிகிட்டு வாங்கங்கிறான். எல்லாரும் கத்தாதரா கத்தாதரா குருட்டு போயிலன்னு திட்டிருப்பாங்க. ஆனால் அவர், ஆண்டவர் மட்டும் இறக்கத்தோடு கூப்பிட்டார். கூப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில், தேடுங்க உங்கள் வாழ்க்கையில். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது முட்டி போட சொல்லி அவங்க தலையில் கை வச்சு அம்மாவும் அப்பாவும் ஒரு சிலுவை ஆசீர்வாதத்தை போட்டு, நல்லா படிச்சுட்டு நீ கடவுளுடைய பிள்ளை, அந்தோணியாருடைய பிள்ளை, ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை, நல்லா படித்து பக்தியோடு வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பி பாருங்க. அன்னைக்கு அவன் எப்படி வர்றான்ட்டு அதை விட்டு விட்டு வயலுக்கு கூட்டிகிட்டு போய் வேலை கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, பக்தியை கொடுங்க, அவர்கள் படித்து ஒரு நாள் வருவார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஞானமுள்ள மக்களாக நாம் வாழ்ந்தால் இயேசுவின் அருளை நாம் காண முடியும், நாமும் வெற்றி பெற முடியும். நம்மை ஆண்டவர் ஜெயிக்க வைப்பதற்காகவே இருக்கிறார், நம்மை வெற்றி பெற வைப்பதற்காகவே இருக்கிறார். நம் வயல்களில் ஆண்டவரை தெரியாதவர்களுடைய வயலை விட அதிகம் விளைய வைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவரை நாம் நம்புவதில்லை. உரம் போடலைன்னா பயிர்கள் நல்லா வருமா? உண்மையான உரம் ஆண்டவர். என்னை தின்று என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இராது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளை வீணாக்காதீர்கள். களைத்து போய் வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியிருக்கலாம், உடலுக்காவது நல்லது ஆரோக்கியம் கிடைச்சிருக்கோம். இங்கே உட்கார்ந்த நேரம் ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுத்துருக்கீங்க. நம்புங்க, விசுவாசிங்க, ஆழமாக நம்புங்க. அப்படி நம்புனீங்கன்னா இன்றைய நாள் இந்த திருப்பலியும் ஆராதனையும் நமக்கு அற்புதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எழுந்து அதிசயங்களின் ஆண்டவர், அவருடைய அதிசயமும் வல்லமையும் நம் மீது இறங்கி வருவதற்காக அவரை ஆராய். எல்லாம் எந்திரிச்சு நின்னுங்க, எல்லாம் கால் வலிக்கிறவங்களாம் எந்திரிச்சு நின்னுங்க. ஆண்டவரே, என் கால் வலியை நீக்கும், எனக்கு குணம் கொடும், இதுக்காகவே வந்திருக்கிறோம்ப்பா.
அந்தோனியார் செய்த அத்தனை புதுமையும் எனக்கும் நடைவதாக. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பங்கிற்கு, பங்கு தந்தைக்கு, எங்கள் மறைமாவட்டத்திற்கு, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும், கொடுப்பீங்கப்பா, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி பாடிச்சார். பாருங்க, அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே. கரங்க தட்டி உற்சாகமாக பாடுகிறீர்களா? கை தட்டி போல இறங்கி வர வேணும், தேவ வல்லமை தர வேணும், வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து போல இறங்கி வர வேணும், தேவ வல்லமை தர வேணும், தேவ வல்லமை தர வேணும். அப்படியே யோதா நதிக்கரை அனுபவங்கள், அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரம் என்று வாய் திறந்து சொல்கிற பொழுது இந்நாளிலே உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணும். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பிரியமானவர்களே, கடவுள் ஆண்டவர் இயேசு உங்களை கடந்து செல்கிற வேளையிலே, அதோ பல நாள் ரத்தப்போக்கோடு வாழ்ந்த அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்ட பொழுது சுகமானார் என்று இறைவார்த்தை கொடுக்கிறது. நீங்களும் ஆண்டவரை பார்க்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை கடந்து செல்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரம் சொல்கிற பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள நோய் நீங்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், குடும்பத்தில் உள்ள வேதனை சுகமாகும். அருள்தந்தை சொன்னது போல இன்றிலிருந்து நீங்கள் கடவுளுக்கு பிடித்த மக்களாய் மாறுவீர்கள். கரங்கள் தட்டி பாடுகிறீர்களா? வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. பாடுங்க, கரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அப்படியே இன்று நடக்கணுமே, எல்லாரும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணும். கரங்க தட்டி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கேளுங்க, வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வேண்டுமாக வானம் திறந்து
வல்லமை தர வேண்டும். மீண்டும் கேளுங்க எல்லாரும், வாடும் தீரத்தை புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் வானம் தீரத்தை பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கேளுங்க, வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கை தட்டி எல்லாரும், வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கேளுங்க, தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, உயிருள்ள தேவனே, நீர் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இந்த நற்கருணையில் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறீர். உண்மையில் சத்தியத்தில் நீர் பிரசன்னமாயிருப்பதை நாங்கள் நம்புகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் மீட்பர். உம்முடைய இரத்தம் எங்கள் ஜெயம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை, எங்கள் பங்கை, எங்கள் குழந்தைகளை, எங்கள் உழைப்பை ஒளியான உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒளியின் பாதையில் நடக்க வாக்களிக்கிறோம். எங்கள் புனித அந்தோணியார் வழியாக எங்களை ஆசீர்வதியும். ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வயதான எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா, ராயப்பருடைய மாமியாரை ஆசீர்வதிச்சிங்களப்பா, எங்களையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பையா, நீங்கள் எங்களை குணப்படுத்துவீங்கப்பா, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நம்புகிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு இருக்க எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே ஆளப்பட ஆசீர்வதியும். ஒற்றுமையாக வாழ ஆசீர்வதியும். பங்கு குருவோடு சேர்ந்து எல்லாவற்றிலும் உம்மை புகழுகிற மக்களாய் ஒன்றுபட்டு இருக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் முழந்தன் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை துதிப்போம். அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
பின்பெருமை மகிமையோடு வலிமையாருமாக வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மகிமையை வணங்கும் நாங்கள் உமது இடைவிடா பாதுகாப்பையும் அருளையும் என்றும் கண்டு பாவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் எழுந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் ஒரு முறையாய் இயேசுவே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஆசீர்வாதங்களோடு இல்லங்களுக்கு செல்லலாம். ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே ஆசீர்வதிங்க, 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 இயேசுவே ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க, இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசுவே. அருள் தேவதேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்பை மரியாள் போற்றி அவர் தம்